பண்ணிட்டு வாப்பா ஓம் ஆன்மீக வெற்றி விநாயகரை போற்றி. இன்றைக்கு நம்ம அற்புதமான திருக்கோவில் செல்வ விநாயகர் திருக்கோவில்ல இன்றைக்கு நம்ம அம்மனுக்கு துர்கை அம்மனுக்கு பத்திர பன்னெண்டு ராகுகால பூஜைக்காக நம்ம வந்திருக்கிறோம். விநாயகரை வேண்டிக் கொண்டு அம்மனுக்காக நம்ம எல்லோருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும்னு நம்ம வேண்டிக் கொண்டு இந்த விசாதம் நம்மளால் முடிஞ்சதை நாம் எல்லாருக்குமே கொடுத்துட்டு வருகிறோம். நல்ல நாளில் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறணும், எல்லா நல்லாட்டும் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் அம்மா கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம். தெய்வத்துக்கிட்டா நிச்சயமாக நம்முடைய குறைகள் அனைத்தும் தீர்ப்பாங்க. இந்த இடத்துல நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே வரணும். அம்மனை பார்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். நாங்கள் இந்த இடத்துல வந்துமா மன்னிலுமா நம்மளுடைய கோவிலில் வந்து நிறைய பேருக்கு நினச்சது எல்லாமே நடந்திருக்கு. குழந்தை பிறந்தது நிச்சயமாக இந்த கோவிலில் வந்து இந்த அம்மா கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். இந்த நல்ல நாளில் நான் அதை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக படுறேன். எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை ரொம்ப நாள் கழித்து நம்ம கோவிலை வந்து பெருக்குவேன், விளக்கேற்றுவேன். என்னால் முடிஞ்சது என்னவோ நான் அதை செய்துக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தேன். ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு எனக்கு அழகான ஒரு குழந்தை அம்மனோட ஆசீர்வாதத்தில் எனக்கு பிறந்தது. அது உண்மையாலுமே அது தெய்வத்தோட ஆசீர்வாதம், துர்கை அம்மனுடைய அருள் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நல்ல நேரத்தில் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லும்போது எல்லோருடைய பிரார்த்தனைகளும் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே தான் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஆனால் இந்த விளக்குகள்லாம் நீங்கள் காட்டும் அந்த விளக்கெல்லாம் இந்த விளக்கெல்லாம் காட்டும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில்
இருள் என்னும் துன்பங்கள் அனைத்துமே விலகி ஒளி என்னும் நிச்சயமா ஒரு தீபம் பிறக்கும், ஒரு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த இடம் நம்மளுடைய பெருங்கடத்தூர் பகுதியில் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த அட்ரஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிச்சயமா நீங்க எல்லாருமே வரணும். உங்களால் முடிந்த உதவிகளை, கைங்கரியமோ இல்லை பண உதவிகளோ பொருள் உதவிகளாகவும் நிச்சயமா இந்த கோவிலுக்கு செய்து இந்த கோவில் மென்மேலும் சிறப்படையணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம், கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய யூடியூப் சேனல் பேர் யூடிஓ டிவி, யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அன்னதானம் கூட நிச்சயமாக செய்யலாம். நம்மளுடைய திருக்கோவிலுக்கு உழவார பணிகளும் செய்யலாம். நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல நம்ம நிறைய விளக்குகள்லாம் இருக்கோம், மேலும் சாமியோட விக்கிரகங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பூஜை பாத்திரம் தேய்க்கிறது, பெருக்கிறது, துடைக்கிறது, இந்த மாதிரி விளக்குகளெல்லாம் சுத்தப்படுத்துறதும், இந்த மாதிரி எந்த ஒரு திருப்பணிகளாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் வரலாம். நம்மளுடைய கோவில் குருக்கள் கிட்ட, கோவில் நிர்வாகம் கிட்ட நீங்கள் பேசிட்டும் உங்களால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக நீங்கள் செய்யணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள், நேரம் இல்லாமல் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் தெய்வத்துக்காக நம்ம ஒதுக்கி நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது, அவர்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது, நிச்சயமாக மற்றவங்களுக்காக நம்ம வேண்டும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேற்றப்படுகிறது. இந்த விளக்குகள் எல்லாம் எரியும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் அழிந்து ஒளி பிறக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீகம் துர்கையம்மனை போற்றி போற்றி போற்றி. ஓம் காத்தியாயனாய வித்மகி கன்னியாகுமாரி என்பது தன்னோதுர்கி பிரச்சோதயாது. ஓம் சக்தி பராசக்தி. நம்ம பாப்பா ஒருத்தவங்க நமக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பேர் என்னம்மா? தீபா. தீபாவா? சரிம்மா. தீபா நம்மளுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. தங்கச்சி அவங்க நல்லா இருக்கணும். உண்மையிலேயே அவங்க வீடியோ எடுக்கிறதுனால மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது இந்த நம்மளுடைய கோவில் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே. நிச்சயமா அவங்க நல்லா இருக்கணும், அவங்க வேண்டுதல் நிறைவேறணும், அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நம்மளுடைய கடமைகளை நிச்சயமா நம்ம செய்யும் பொழுது கோவில்களுக்காகவும் இந்து தர்மத்தை வளர்ப்பதற்காகவும் நம்மால் முடிந்த சில திருப்பணிகளை, ஆலய பணிகளை நிச்சயமா நம்ம செய்வோம்னு வேண்டிக் கொள்கிறோம். ஓம் சக்தி.